வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரெயின் ஆனது கேன்சல் ஆகியிருக்கு. ஒரு ட்ரெயின் இல்லை, நிறைய ட்ரெயின் கேன்சல் ஆகிருக்கு. வட மாநிலங்களில் கடுமையான மழைப்பொழிவு இருக்கிறதுனால இந்த சண்டிகர் பகுதிகளில் நிறைய ட்ரெயின் கேன்சல் ஆகிருக்கு. ஆனால் இதனால் தமிழ்நாட்டிற்கு ஒரு பாதிப்பு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி என்ன ட்ரெயின் கேன்சல் ஆகிருக்கு அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 12687 நாளைக்கு புதன்கிழமை 12ஆம் தேதி மதுரையிலிருந்து சண்டிகர் நோக்கி கிளம்ப வேண்டிய ட்ரெயின் கேன்சல் ஆகியிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. ஏன் மழை இப்போ பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இதுக்கு ஏன் நாளைக்கு போகிற ட்ரெயினை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, நேற்று கிளம்பியிருக்க வேண்டிய சண்டிகர்லேருந்து மதுரையை நோக்கி கிளம்பியிருக்க வேண்டிய ட்ரெயின் நேற்று அங்கே கேன்சல் ஆனதுனால அந்த ட்ரெயின் இங்கே வந்தால் மட்டும்தானே இங்கேருந்து அந்த ட்ரெயினை எடுக்க முடியும். நல்ல வேலை நம்ம இந்த டைம் வந்து வடமாநிலத்துக்கு டூர் ப்ரோக்ராம் பண்ணி இருந்தோம், ஆனால் மழை காரணமாக அது கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போயிருந்தாலும் கண்டிப்பாக மாட்டியிருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா கடுமையான மழைப்பொழிவு இருக்கிறதுனால ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், 12687 மதுரையில் இருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும், இது ஞாயிற்றுக்கிழமையும் ஆப்ரேட் ஆகுது, ஆனால் இப்போது கேன்சல் ஆகிருக்கக்கூடிய ட்ரெயினு புதன்கிழமை நைட்டு 11:35 கிளம்பக்கூடிய ட்ரெயினு, இரவு 11:35 கிளம்பி திண்டுக்கல்லிருந்து கரூர் சேலம் வழியாக காட்பாடி போய் அங்கேருந்து பெரம்பூர் போய் அப்புறம் அஸ் யூஸ்வல் வழக்கமான ரூட்டில் டெல்லி போய் டெல்லியில் இருந்து சண்டிகர் போகக்கூடிய ட்ரெயினு புதன்கிழமை கிளம்பிச்சுன்னா வியாழக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி, வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி, சனிக்கிழமை காலையில் 3:30 சண்டிகர் போய் சேரக்கூடிய இந்த ட்ரெயினானது கேன்சல் ஆகியிருக்கு. ஆல்ரெடி இதில் புக் பண்ணியிருந்தவங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அன்ரிசர்வ்டு கோச் கிட்டத்தட்ட 6-7 கோச் இருக்குங்க. அதில் பயணம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, கிட்டத்தட்ட இங்கேருந்து டெல்லி போகலாம் இல்லை விஜயவாடா போகலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இந்த ட்ரெயினில். அவங்கெல்லாம் தயவுசெய்து மாற்று ஏற்பாடுகளை பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறது தான் உண்மை. வட மாநிலங்களில் கடுமையான மழைப்பொருள் இருக்கிறதுனால ரத்து செய்யப்பட்ட ட்ரெயின்களில் இந்த ட்ரெயினும் ஒன்று. இந்த ட்ரெயினும் மதுரையில் இருந்து ஆப்ரேட் ஆகிறதுனால இங்கேருந்து நிறைய மக்கள் இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி இது ஹரித்வார் போகிறதுக்குமான லிங்க் எக்ஸ்பிரஸ்ஸாக கூட இருந்தது. கொரோனாவுக்கு முன்னாடி இப்போ அப்படி அந்த ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணலை, சண்டிகருக்கு மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெல்லி வரைக்கும் போய் அப்படியே மாறி போகிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது நிறைய மக்களுக்கு கனெக்டிவிட்டியாக இருந்ததுங்க. நாட்டு போகிறதுக்கு இந்த ட்ரெயின் கேன்சல் ஆனது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாதிப்பாகத்தான் இருக்குது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக போதுமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ட்ரெயினுக்கு புக் பண்ணியிருப்போம், எந்த செய்தியுமே பார்க்காம ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவோம். கடைசியில் கேன்சல் அப்படின்னா கடைசி நேரத்தில் நம்மால் எதுவும் பண்ண முடியாதுங்க. அப்படிப்பட்ட மக்களுக்காகத்தான் நம்ம ஏதாவது ட்ரெயின் கேன்சல் ஆனால் இம்மிடியட்டாக தகவல் கொடுத்துருது. இன்றைக்கி நைட்டு 11:35 மதுரையில் இருந்து கிளம்பி திண்டுக்கலுக்கு வந்து போகக்கூடிய ட்ரெயின் கேன்சல் ஆகியிருக்கு. அதுக்கு தகுந்தாற் போல் மாற்றி அமைச்சுக்கங்க, சண்டிகர் போகாது. அடுத்த வீடியோ மட்டும் நன்றி, வணக்கம்.